எல்லோருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கின்றேன் ஒரு ஸ்மைலிங்காக அப்படி காலங்காலத்தால் அப்படி அப்படி பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கி ஜூலை ஒன்றாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதினா சம்பளம் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஐயோ செலவெல்லாம் இவ்வளோ இருக்கே அப்படிங்கிறது அப்போ சம்பளமே வராத செலவு மட்டும் இவ்வளோ இருக்கேன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எல்லாம் சரியாயிடும் அது மட்டும்தான் இன்றைய விட நாளை சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் அதை அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா எல்லாமே மிக சரியாக வரும் அந்த டைட்டில் பரபரப்பாக போடணும்லாம் சொல்லி நிறைய பேர் சில சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைட்டிலை வச்சு தானே உங்களுக்காக ஒரு டைட்டில் பிரபல நடிகை வந்து விபத்தில் பயங்கர படுகாயம் ஓகே என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேயா இப்போது வந்து இன்றைக்கி வந்து உலக டாக்டர்கள் தினம் உலக டாக்டர்கள் தினத்தில் முதல்ல இந்த கொரோனாவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த டாக்டர்கள் அதில் வந்து இறந்து போன டாக்டர்கள் அதுக்காக சேவை செய்யக்கூடிய டாக்டர்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல நம்முடைய அனைத்து மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்திலேயே நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க முத முதல்ல எங்கள் குடும்பத்தில் டாக்டர் ஆனது என்னுடைய மாமா பையன் டாக்டர் சந்திரசேகர் அப்புறம் வந்து அவனுடைய மனைவி லக்ஷ்மி சந்திரசேகர் அப்புறம் என்னுடைய தம்பி பொண்ணு அஞ்சனா அப்புறம் வந்து அஞ்சனாவுடைய கணவர் ஆனந்த் இவங்கள்லாம் எங்கள் ஃபேமிலி இதை தாண்டி என்னுடைய ச சின்ன சம்பந்தி டாக்டர் புவனேஸ்வரன் கோயம்புத்தூர் இவ இவங்கள்லாம் எங்கள் ஃபேமிலியோடைய ஃபேமிலி டாக்டர்ஸு இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி அடுத்ததுன்னு பார்த்தா ஃபேமிலி குடும்பம் முன்னெல்லாம் ஃபேமிலி டாக்டர் யார் உங்களுக்கு அப்படிமாங்க கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருப்பாங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி ஒருத்தர் எடுப்பார் சயின்ஸ் ஒருத்தர் எடுப்பாங்க மேத்ஸ் ஒருத்தர் எடுப்பாங்கிற மாதிரி ஆனால் கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பார் இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது மெயினாக பாக்கி விஷயங்கள் டீல் பண்ணுறது அவர் ஒரு க்ளாஸ் இருப்பார் பாக்கி எல்லாம் டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ் வருவார் ஆனால் அவர் தான் கிளாஸ் டீச்சர் அவன் பாஸ் போடுறது அவன் பிஹேவியர் எல்லாம் அந்த கிளாஸ் டீச்சர் தான் அது மாதிரி இப்போ அந்த ஃபேமிலி டாக்டருங்கிற கான்செப்டே ரொம்ப குறைஞ்சி போய் வலது மூக்குக்கு ஒருத்தர் ஒரு டாக்டர் இடது மூக்குக்கு வலது காதுக்கு இடது காதுக்கு அப்படியெல்லாம் டாக்டர்ஸ் வந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து முதல்ல எங்கள் ஃபேமிலியில் ராயப்பட்டால டாக்டர் சின்னசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஃபேமிலி டாக்டர் இந்த ஜெமி பில்டிங்ஸ் பக்கத்தில் இப்போது இருக்கிற ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு எதிர்த்த பக்கம் இருந்தார் அங்கே நான் போய் எங்கள் பாட்டிக்கு மருந்து வருவேன் அவர் வீட்டுக்கு வருவார் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ரொம்ப திடீர்னு ஆஸ்மா அதிகமாகச்சுன்னே எங்கள் பாட்டியை வந்து பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வருவார் திடீர்னு ஒரு தடவை எங்கள் பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு வந்தார் வந்து பார்த்தார் பார்த்துட்டு பல்ஸ் இறங்குறது ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாம் ப்ரே பண்ணோம் என் பாட்டி கையை பிடிச்சிட்டேன் பாட்டி என் கையை பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா அப்படியே ஷீ டைட் பார்த்துட்டு நான் இது சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு டாக்டர் கிளம்பிட்டார் கிளம்பிட்டு நாகேஷ் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாடி எடுக்கிறதுக்குள்ளே திரும்பி அவர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வரார் அப்போ வந்து ஒரு டாக்டராக வந்தார் திரும்பி ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு போகிறார் அது அவர் அவர் இற இறக்கிற வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் அதுக்கு பிறகு இங்கே வந்து டாக்டர் பாலசுப்பிரமணியம் எனக்கு கமலுக்கு ரஜினி எல்லாருக்குமே அவர் தான் இங்கே டாக்டர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவருடைய கசின் வந்து சந்துரு என் கிளாஸ்மேட்டு அவன் வந்து டென்டல் சர்ஜன் அவன் ஸோ இவங்க தான் என்னுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் சந்துருவை பார்த்து உங்ககிட்ட பல்லக்காட்டாமல் இருக்கவே முடியலையே அப்படிங்க அது மாதிரி ரீசன்ட்லி பாசிட்டவை ரொம்ப நைஸ் டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர் தினசமே கோச்சிப்பார் என்ன நீ எங்கேயாவது மருந்து சாப்பிட்ற ஏதாவது வேறு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும் உன்னோடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும் இல்லையா அப்படிம்பார் அவர் தான் எனக்கு டாக்டர் நல்ல பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணார் டயபிட்டிஸுக்கு ஆனால் முத முதல்ல எனக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது டாக்டர் சி வி கிருஷ்ணசாமி லயன்ஸ் கிளப்பு எங்கள் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் எடுக்கும்போது நானூற்றம்பது என்னமோ வருது நானூற்றம்பதா உனக்கு எப்படி மயக்கமே வராது ஜாலியாக நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டணும் அந்த ஆச்சரியமாக இருக்கேன் சாதாரணமாக வந்து முந்நூறு முந்நூற்றம்பதுக்கே மயக்கம் வரணுமே அப்படிம்பார் ஆனால் ரொம்ப மைல்டு டோசேஜ் தான் கொடுப்பார் ரொம்ப உடனே உடனே அப்படியே மேலே படுத்து ஊசியை குத்தி அது மாதிரிலாம் கிடையாது டாக்டர் சிவிக்கு அப்புறம் வந்து எனக்கு டாக்டர் நல்ல பெருமாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன ப்ராப்ளம் இந்த ஊசி போட்டால் எவ்வளோ நேரம் இது வேலை செய்யும் அது எப்படி ஆக்ட் பண்ணும் அது மாதிரி அது இட்ஸ் வெரி உட்காந்து ரொம்ப கிளினிக்கலாக நமக்கு சொல்லுறதை புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய டாக்டர் டாக்டர் பாலசுப்ரமணியம் நம்ம ஃபோனில் கேட்டால் கூட யார் அஸ்வினுக்கா அஸ்வினுக்கு இது இதுவா இதுவா உமாக்கா இது எல்லாருக்குமே எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சு வச்சுட்டு உமா ஆன்டிபய்டிக்ஸ் சாப்பிட மாட்டால அப்படின் அந்த மாதிரியான ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர் சமீபத்தில் தான் எண்பது வயசு முடிஞ்சுது அவர் எல்லாம் எல்லாருமே பல்லாண்டு வாழணும்னு இது பண்ணுறேன் அடுத்தது டாக்டர் ராமகிருஷ்ணன் எங்கள் வீட்டில் வந்து டாக்டர் பால பாலு வந்து எல்லாம் ஜோரங்கரம் எல்லாம் வந்தார் அடிபட்டு ரத்தக்காயன்னா டாக்டர் ராமகிருஷ்ணன் இவரவருக்கு பத்து பேர் தான் தள்ளி இருக்கும் டாக்டர் ராமகிருஷ்ணன் டாக்டர் ராமகிருஷ்ணன் போய்டும் எங்கள் சித்தப்பா அப்புறம் வீடு மாறும்போது தன் வீட்டை டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு தான் விற்றுட்டு அவர் இன்னொரு ஏரியாவுக்கு போனார் இப்போ தனியும் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கும் சித்திக்கும் போகிறா இது அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாட்டில் ஷிஃப்ட் ஆனார் சித்தப்பா டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர் போன உடனேயே அவர் ஏன்னா நம்ம போகும்போதே வந்து அனஸ்தீஷியாக வச்சு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கேஸ்லாம் போகும் அதுவும் என் பையன் அஸ்வின் இருக்கானே அயன் பாக்ஸ் வச்சுப்பான் கையில் அது சூட்டாச்சு நாங்கள் போய் எல்லாம் சரி பண்ணி வந்து அடுத்த நாளைக்கு விரலில் கொண்டு போய் ஃபே ஃபேனில் விட்டுருவான் ஃபேனில் விட்டு எல்லாம் சரி பண்ணால் அடுத்த விரில கொண்டு போய் கதை கொடுக்கலை வச்சு அவனே சாத்திப்பான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷமத்தனங்களுக்கும் இதுக்கும் ராத்திரி பகல்னு பார்க்க முட்டது நானே அன்றைக்கி ஒரு நாள் டென்னிஸ் விளையாட்டு எங்கேயோ போடுற பால் அவசரமாக பழைய ஞாபகத்தில் நமக்கு ரொம்ப டென்னிஸ் வரும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு கிட்ட போய் எடுக்கிறேன்னு போனால் திடீர்னு பார்த்தா நான் நெட்டுக்கு அந்த பக்கம் இருக்கேன் லெஃப்ட்டுக்கு ஷோல்ட்ரு கயிடுச்சு அப்புறம் ஒரு கை அப்படி மேலே தூக்கினு ஜ சேர்ந்துருச்சு ஐ சேர்ந்துருச்சுன்னு ஒருத்தர் திருப்பி இறக்கினார் நார் என்னடா என்னடா வம்பாப்பிச்சு என் கையை வச்சு விளையாடுறீங்களேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போனேன் பேசிக்கிட்டே அப்படியே எனஸ்தீஷியா கொடுத்து கட்ட போட்டு அனுப்பிச்சி விட்டார் அது மாதிரி அந்த மாதிரியான டாக்டர்ஸ் எல்லாம் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் என்னுடைய குரல் திரும்ப கிடச்சதுன்னா அதுக்கு அவர்தான் காரணம் ஆனால் சும்மா இல்லாமல் அலசிசியாக கொடுக்கும்போது ஒருவேளை குரல் மாறி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க டாக்டர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்றைக்கும் அந்த அந்த இஎன்டி எல்லாமே நமக்கு டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்டர் இதை தாண்டி சித்த வைத்தியம்னாக்க டாக்டர் வேல்முருகன் அது மாதிரி ஹோமியோ ஹோமியோ டாக்டர் இந்த வி கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி கூட அவருடைய ஒரு சின்ன விஷயம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் இந்த இதில் ஃப்ளவர் மெடிசன் லண்டன் ஃப்ளவர் மெடிசன் ஒரு இது இருக்குது பேட்ச் ஃப்ளவர் மெடிசன் ஆஃப் இங்கிலாண்டு அப்படின்ட்டு அது ஒரு ஸ்கீம் ஹோமியோபதியில் அதே மாதிரியான மாத்திரைகள் எல்லாம் ஹோமியோபதிகளை கொஞ்சம் நாட்பட எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் வந்து பர்மனெண்ட்டான க்யூர் கிடைக்கும் இங்கிலீஷ் மருந்து டக்குன்னு க்யூர் கிடைக்கும் ஆனால் திருப்பி திருப்பி வந்தால் திருப்பி திருப்பி பண்ணிக்கொள்ள மாதிரியான விஷயங்கள் இருக்குது ரூட் காஸ் ஒன்று இருக்குது உடனே க்யூராக இது பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது ரூட் காஸை க்யூர் படுத்துகிறது தான் அந்த ஹோமியோ சித்தா அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது ஸோ இவங்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் சார்பாக இந்த உலக டாக்டர்கள் தினத்தில் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட உங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நான் சேகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் தான் சந்திரசேகருக்கு என்ன சேகர் எப்படி இருக்க என்ன அப்படின்னு கேட்டுப்பேன் ஏன்னா பெருமை அவனுக்கு ஒரே சமயத்தில் இன்ஜினியரிங் கிடச்சது டாக்டரும் கிடச்சிது நாங்கள் தான் சொன்னோம் நம்ம ஃபேமிலி யாருமே டாக்டர் இல்லைடா அதுவும் திறமைக்கு மரியாதை கிடச்சி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சீட்டு படி அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் தான் அவன் இருந்தான் அப்புறம் இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியில் படித்தான் அது என்னோட கிரிக்கெட் பிளேயர் அது மாதிரி நல்ல என்னுடைய இது ஃபேமிலி பாக்கி எல்லா டாக்டர் அதை தாண்டி நான் சந்தித்த டாக்டரை சந்திக்காத டாக்டர் நேர்மையாக இருக்கக்கூடிய அனைத்து டாக்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா உலகமே இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கூடிய காலத்தில் டாக்டர்கள்னால் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் இதில் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் பிரகாஷ் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இதில் தெரிவித்து கொள்ளுகிறேன் அடுத்தது இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னேன் இல்லையா முன்னாடி அந்த சின்னதாக அந்த மருந்து மாத் ஒரு மூணு மாத்திரை போட்டுட்டா அந்த ஹோமியோபதியில் வரும் இல்லையா ஒரு மூணு மாத்திரை ஒரு நாளைக்கு மூணு மாத்திரை ரெண்டு நாளைக்கு ஆறு மாத்திரை இவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வெறும் மூணைய ஒரு மாத்திரை எல்லாமே ஹோமியோபதி இது நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம்லாம் சொல்லியிருக்காரு அவரே ஒரு பேம்ப்லெட் போட்டிருக்காரு அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதுவுமே வந்து யஸ்விஜெக்டர் சொல்லிட்டார்ப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் எங்கேயுமே பண்ணாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன் அது நல்லதுன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர நான் சொல்லிட்டேனே அப்படின்னு இது சோப்பு இல்லை இந்த சோப்பு விளம்பரம் மாதிரி சீக்காப்படி விளம்பரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம பயம் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான அந்த சைட்டை இந்த முட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் இருக்கேன் இவர் வந்து நான் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி நம்பர் ஏ ஒன் மகதி அப்பார்ட்மெண்ட்டு

சின்ன நூற்றம்பது மாத்திரை இருக்கிற மாதிரியான இது கொடுக்குறாரு இப்போ நேற்றுக்கு லேட்டஸ்ட்டாக என்னை கொண்டு கொடுத்து இதை வச்சுக்கோங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சார் ஸ்மால் இது இதை வந்து இதை இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கங்க கையை வச்சுட்டு இந்த கையில் இதான் ஃபஸ்ட்டே நானே பண்ணுறேன் அப்படி ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேஸாக அப்படி அப்படி லேஸாக தடவிட்டு விட்டணும் அது பாட்டுக்கு ஆறணும் அது ஆறும்போது இது வந்து ஒரு மாதம் நமக்கு வந்து இந்த எந்த ஒரு வைரஸும் நம்மை தொற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் ஒன்றும் ஸ்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது பட் ஸ்மெல் இல்லைன்னாக்கா நம்ம மூக்குக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்காதீங்க இதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை வீட்டில் எல்லாருமே பண்ணாங்க நான் வந்து உங்களுக்காக பண்ணி காமிக்கிறதுக்கு நேற்றுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு இப்போ ஒரு தடவை அடிச்சுக்கிட்டால் ஓவர் டோஸ் ஆகிடுமேட்டு நான் இப்போது இப்போ தான் நான் இதை பண்ணினேன் ஸோ அதனால் ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் அவரை கேட்கணும் புரியுதா நான் இதில் எந்த கேரண்டியும் நான் வேணால் நான் டாக்டர் கிடையாது எந்த கேரண்டி கிடையாது நான் உபயோகிக்கிறேங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் உபயோகிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது உங்கள் சாய்ஸ் அதெல்லாத்தையும் நான் வந்து தேவையில்லாத இப்போ ஏன்னா நம்மளை எப்போ ஒம்பல் மாட்டலான்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொற்றுங்கிறது இப்போ நிஜமாகவே மியாட் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அன்றைக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு மினிஸ்டர் ஆனால் இது இரண்டாம் முறையான தொற்றுங்கிற மாதிரி பேப்பரில் வந்தது அவரை இது கடைசியில் மியாட்லேயும் சொல்லியிருக்காங்க பட் அவர் நல்ல பரிபூர்ணமாக குணமாக வேண்டும் இந்த அமைச்சர்களாக இருந்தால் கூட இது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் வியாதி அப்படின்னு நினைக்காம ஏழைகளுக்கும் வரும் அதே போல் மக்களுக்கு மட்டும் இல்லை அமைச்சர்களுக்கும் வரும் அப்படின்னு நிரூபணம் பண்ணின இதுதான் இந்த கொரோனா கொரோனா என்பதே இது வந்து ஒரு பெரிய வியாதியே இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஒரு டாக்டர் இந்த தினமலரில் போட்டிருக்காங்க வாத தான் கொரோனா மருந்து உண்டு ஏன்னா மருந்தே இல்லை அது ஒரு நீங்கள் ஆச்சரியமாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க ஒரு முந்தானத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் மூணே முக்கால் லட்சம் ரூபா பில்லு அந்த பில்லில் டீட்டெயிலாக பார்த்தா நானூற்றி முப்பது ரூபா தான் மருந்து பாக்கி அத்தனையும் ஹாஸ்பிட்டல் செலவு ஒருத்தர் ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அமுச்சிருக்கேன் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு மோடியோடைய ஆஃபீஸுக்கு அப்புறம் இதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பில்லு உண்மையாக இருந்தால் அவங்க மேலே என்ன நடவடிக்கை ஒருத்தன் வந்து வியாதியில் வந்து செத்து போகலாம் ஆனால் அந்த வியாதிக்கு வர பில்லை பார்த்தே அதிர்ச்சியில் செத்து போகிறான்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் டாக்டர் ஒருத்தர் சொன்னாரா என்னது வந்து டாக்டர் நீங்கள் என்ன இந்த மூளை ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டீங்க அப்படியே டாக்டர் சொன்னாராம் சாதாரணமாக மூளை எங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சோன்னே ஆப்ரேட் பண்ணுவோம் உனக்கு மூளை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு தான் ஐம்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா அப்படின்னாங்கண்ணா டாக்டர் ஜோக்ஸ்லாம் நிறையாக இருக்கிறது ஒருத்தர் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தால் வந்த உடனே உட்காரு என்ன டாக்டர் நேரம் பார்த்துருவியா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க என்ன அவசரம் அப்படின்னா இல்லை டாக்டரை நான் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னா வாயத்தர தெர்மாம மீட்டர் வச்சாங்க அங்கே போனாங்க எக்ஸ்ரே எடுத்துக்கப்போ அப்படின்னாங்க டோக்கனை கொடுத்தாங்க சட்டையை கட்டினாங்க அங்கே போனாங்க இசிஜி கிசிஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து கரெக்டாக காலத்தில் ஒம்பது மணிக்கு வந்தோம் பதினொன்றரை மணிக்கு டாக்டர் போய் யஸ் மீ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னாரு டாக்டர் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர் உங்கள் ரூமில் குழா ஒழுகுதுன்னாங்க நான் ரிப்பேர் பண்ண வந்த ப்ளம்மர் என்ன தான் இந்த பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னாரான் அவர் இப்படிலாம் இருக்குது அந்த ஜோக்குக்குன்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை தாண்டி நாம் வந்து அவர்களை நம்ம தெய்வமாக மதிக்கிறோம் அதுதான் இன்றைக்கி இன்னொரு அடுத்தது வந்து சினிமா தயாரிப்பாளர் சினிமா தயாரிப்பாளர்ன்ற பெயர்லையா கலை செல்வம் ஆனந்தராஜ்னு இவங்க ரெண்டு பேரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியோட உறவுகாரங்களாம் இந்த போலீஸ் தான் படாத பாடுபட்டுருக்கு ஒரு நாலு நாளாக ஒரு வாரமாக காரில் வந்து போலீஸ்னு ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டிக்கிட்டு இரநூறு ரொம்ப காஸ்ட்லியான விஸ்கி பிராண்டி போன்ற விஷயங்களை கடத்திட்டு வந்து போலீஸில் மாட்டிட்டாங்க போலீஸில் அப்படின்னு அப்படி கல்யூ டச்சு போலீஸ் அப்படி தள்ளு டச்சுட்டு இப்போ விட்டுருவாங்க அது சினிமாவில் நடக்கும் நிஜமாக நடக்குமா நெஜா போலீஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம்ல இப்போ நிறுத்தி என்ன 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 போலீஸ் யார் வண்டி இது சொல்லு எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா வண்டியை செக் பண்ணால் பாட்டில் குடிச்சு உள்ளே போட்டாங்க இவர் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் வேறு வருது இவங்க வெளியில் வந்து ஓட்டு போடணும் ஒரு வேலை இவர் எலெக்ஷன்லேயே நிற்கிறாரா இல்லையான்னு தெரியாது எந்த அணியில் நிற்கிறாரும் தெரியாது ஆனால் இப்படிப்பட்டவங்களாம் இது ஒரு சமுதாயத்துலேயும் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலான்னா இவங்கள்லாம் ஒரு சங்கத்துக்குள்ளே வந்து ஒரு பொறுப்பில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த சங்கமே உருப்படாத போயிடும் ஏற்கனவே நிறையா அந்த விஷாலுடைய அணியினுடைய அராஜகத்தினால் கிட்டத்தட்ட விஷால்னு சொன்ன உடனே கரண்ட்டு போயிடுச்சு விஷாலுக்கும் பவர் போயிடுச்சு நடிகர் சங்கத்துலேயும் போயிடுச்சு தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஆனால் அந்த பேருக்கே இவ்வளோ ராசி இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அதில் பன்னெண்டு கோடி ரூபாயும் சேர்த்து காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் அது அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம் எதற்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய டாக்டர் பிஎல்டி கிரிஜா சஞ்சீவினி ஆயுர்வேத யோகா டாக்டர் சென்டர் இவங்களும் சொல்லியிருக்காங்க கொரோனாவோட டயபிட்டிக்கோடு வந்தாலும் அவங்களெல்லாம் நாங்கள் க்யூர் பண்ணியிருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில்னு சொல்லி இந்த டாக்டரோட நம்பரும் சொல்கிறேன் எழுதிக்காங்க டூ டபுள் ஃபோர் ஒன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் இவங்க சொல்கிறாங்க டயபிட்டிஸ் யாராக இருந்தாலும் இது சிலம்ப செய்ய முடியும் ஆங்கிலத்தில் மருந்து இல்லைன்னு சொன்னால் கூட கபசுர கஷாயம் எல்லாம் இருக்குது என்ன உண்டோ அது பார்த்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கு வந்து நோய் குணமாகணுமே ஒழிய நான் வந்து ஆங்கிலேயருடைய மருந்தை தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து கவுஹாத்தியில் ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் அந்த அஸ்ஸாமில் இருக்கிற ஒருத்தருடைய மனைவி வந்து தனி வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தன்தான் வருவேன் நீ தனி வர வரமாட்டேன்ற அதனால் நான் தனியாக போகிறேன்ட்டு தனியாக போயிட்டா தனியாக போய் கேஸ் போட்டு எனக்கிட்ட அவன் பார்த்தான் ஹஸ்பண்டு அவன் வந்து எங்கள் வீட்டில் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னெலாம் சொல்லி கேஸ் போட்டான் அவன் அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்புறம் அவன் பார்த்து இவன் கோர்ட்டில் போனால் அவன் வந்து வ அந்த வளையல் போட்டுக்க மாட்டேங்கிறா புட்டு வச்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு வந்து இதெல்லாம் சரியாகவே இல்லை எனக்கு அவளுக்கு டோட்டலாகவே ஒரு ஹஸ்பண்டுன்னு இருக்கிற அடையாளமே தேவையில்லைன்னு நினைக்கிறாள் தவிர வந்து எங்கள் வயசான அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது என்னங்க டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அந்த பொண்ணே வந்து தான் வந்து கல்யாணம் ஆனவங்கிறத நிரூபிக்கிறது அது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறேன் அப்போ டைவர்ஸ் கொடுத்துட வேண்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த கணவனை கோட்டு வந்து பாவம் விடுவிச்சிருச்சு அதாவது கல்யாண பந்தங்கிற அந்த சிறையிலேருந்து அந்த கணவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது எல்லாருக்குமே கல்யாணம் நல்ல விஷயம் தான் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருந்தாக்கா அது ஒரு நல்ல அமைதியான ஒரு சொந்தமான ஒரு பிரமாதமான ஒரு இடம் ஆனால் அது நரகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் சிறைச்சாலையிலேருந்து விடுபட வேண்டியது தான் அந்த ஒரு காரணம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாராக இருந்தாலும் யாரையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை வந்து வேலை தேடுறான் வேலை அவனுக்கு கிடைக்கல அங்கே போகிறான் இங்கே போகிறான் அது பக்கத்தில் ஒரு சைக்கிள் கிடைக்காதான் என்ன தம்பி இப்போ வேலை கிடைக்கலண்ண பாகலான்ண்ண அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பார் சின்ன சம்பி என்ன பண்ணுவார் இவன் ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக வந்த அன்றைக்கி தள்ள தம்பி நீ வந்து பயோ பயோடேட்டா நீ என்ன படிச்சுருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்கேன் என்கிட்ட நீ ஏதாவது கொஞ்சம் இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இரு மனசு தளர்ந்துடாத நம்மள மாதிரி ஏதோ அட்வைஸ் பண்ணுங்க யோ சும்மா சைக்கிள் கிடைக்காதண்ணே ஏன் பெருசாக இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படி இல்லை ஏதோ கோவத்தில் கத்திட்டு போயிட்டான் போயிட்டான் சைக்கிள் கிடைக்காதெல்லாம் நம்மளை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நிலமாயிடுச்சு நம்ம ஒரு டிகிரி படிச்சுருக்கோம் அப்படின்னு அடுத்த நாள் காலத்தால் என்னமோ தோணுச்சு அவர்கிட்ட சரி நம்ம எதுக்கு அந்த வயசானவர் போய் சொல்லணும்ட்டு வரும்போது அவர் இவங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறார் என்னடான்னு பேப்பர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு ஆட்ரு என்னென்ன இது அப்படின்ற இல்லைப்பா நீ ரொம்ப மனசு வருத்தப்பட்ட இந்த சாதாரணமாக இவ்வளோ கடுமையாக பேசமாட்டேன் நீ பேசுனோன்னா சரிட்டு நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் இருந்தவர் இன்றைக்கி பெரிய காரெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய கம்பெனி நடத்துகிறாரு கேள்விப்பட்டேன் அவரை வீட்டில் போய் பார்த்தேன் என்ன வேணும் சரி வர சொல்லு என்ன நான் எதாவது வேலை போடுத்துறேன் அப்படின்ட்டுருக்கார் தான் அவன் ஃப்ளாட்டாக காரில் வந்து மன்னிச்சிருங்க நான் உருவத்தை வச்சு தப்பாக இடம் போட்டேன் நீங்கள் பார்க்குற தொழில் என்னமோ என் தகுதிக்கு இல்லாத தொழில் மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே நாமளே தப்பாக நினச்சிக்கிறது அவங்கள என்ன வேணாம் பேசுறது ஆனால் அதனால்தான் அந்த சிறியவர்கள் சிறியவர்களாகவே இருக்காங்க பெரியவருக்குங்கிறது வேறு மகா பெரியவர் லைஃப்பில் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் விஷயத்தை நான் எழுதின விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு மடத்தில் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அந்த உதவியாளர் மாத்திரம் அங்கே இருக்கார் பெரியவாலை பார்த்துட்டு மகா பெரியவர் பார்த்துட்டே இருக்காரு அப்போ ஒரு பஸ் வந்து நிற்குது பஸ் வந்து நின்ன உடனே எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப பசி பா முதல்ல சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுட்டு பெரியவாளை போய் பார்க்கலாம் இன்னும் சொல்லப்பா யோ பெரியவாலை பார்க்கறதுக்கு ஒரு தூரம் வந்திருக்கோம் தக்கமாக வந்தோம் இப்படி ஒரு மட கதவு திறந்துருக்கோ நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்புறம் என்ன ஹோட்டல் திறந்துருக்கோ சாப்பிடலவா அவனு போனா இல்லை ஆனால் பெருவாக உட்காந்துருக்கா பார்த்த உடனே அப்படியே ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கர்னு சொல்லிட்டு காலைல விழுந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் எல்லாம் கூப்பிட்டு நிற்கிறா பெரிவா பார்த்து நீங்கள்லாம் சாப்பிட்டேலாம் அப்படின்றாரு அது இல்லை பெரியவாக இருந்தாங்க போய் சாப்பிட் இல்லை இல்லை இருங்க உக்கார அப்படின்ட்டு உட்கார சொல்லிவிட்டு அந்த பழம் நான் பூஜைக்கு வச்சுருக்கிற பழம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பொட்டி பூட்டியிருக்கோம் அவங்ககிட்ட எழுப்பி அந்த சாவி கே இல்லை பெரியவா தூங்கிட்டான் கொஞ்சம் சீக்கிரம் ஏந்துக்கணுன்ட்டு ஒன்றும் நல்லா தூங்கிட்டு இருப்பான் சரி அப்போ எங்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு அந்த சாவி அந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தால் வச்சா இப்போ பூஜைக்குன்னா எத்தனை பேர் பக்தர்கள் கொடுத்த பழம் அது இதெல்லாம் இருக்குது ஏகப்பட்டது எல்லாம் வயிறார சாப்பிட்டோம் பழம்லாம் சரி ஓகே அப்புறம் பேசினா எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு அவங்க சந்தோஷம் என்ன நைட்டு டின்னரே வேண்டாம் இதை விட என்ன அத்தனையும் பிரசாதம் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது கடவுள் பட் கடவுளோடைய அருள் அப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டா கிளம்பினோடனே பெரியவளம் தூங்க போயிட்டு காலம் காத்தால் விடிய காத்தால் ஒரே அலர் ஐயோ யாரோ திருடம் வந்து எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் சாவி அப்படின்ட்டு அந்த பொட்டிக்கு சாவி வைத்துருக்கக்கூடிய அவர் அத்தறார் பொட்டியை திறந்து பார்த்தா பொட்டியில் ஒன்றுமே இல்லை பழம் இல்லை நான் சாப்பிட்டு போயிட்டாங்கல்ல சாப்பிட்டு போயிட்டாங்க பேக்கி இருந்தே பிரசாதமாக குத்து அனுப்பிச்சுட்டார் உடனே ஒன்றும் க கூச்சல் போடாத அந்த பழுத்தை எடுத்த திருடன் நான் தான் அப்படின்னா அவன் பயந்து போயிட்டான் ஐயோ பெரியவா என்ன பெரியவா அப்படின்லாம் அவன் சொல்லப்போக நம்ம சாமிக்கு நேவேதயம் பண்ணுறது இது மாதிரி வ பசியோடு வருவாளுக்கு சாப்பாடு போடுறது சாமிக்கு நிவேதம் பண்ணுறதுக்கு சமம்ப்பா இன்னும் பழம் என்ன ஏற்றப்பிள்ளை இருக்குது கடை கடையில் போய் வாங்கிட்டு வா சரியா போச்சு பூஜை பண்ணுவோம் ஒன்று சாமி கோச்சுக்குவாங்க அதாவது பசியோடு ஒருத்தர் வந்தால் அந்த கடவுள் அதான் சொல்லுவாங்க கோவிலுக்கு போனால் கூட துக்கத்தோடு போயிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாத வேண்டிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நீ மன நிம்மதியோ நல்ல சன்னி போ ப்ரே பண்ணணும் அப்போ தான் எல்லாமே பலிக்கும் பதட்டப்பட்டு பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா பாசிட்டிவ் அப்ரோச் நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது அதுக்கு மேலே வந்து வந்து வேதையார் வேதையார்னு ஒருத்தர் கேட்குறாரு அவர் ஏதோ ஏற்று எனக்கு புரியல உங்கள் கேள்விக்கு எனது பதில் இது கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது இஸ்லாமிய சகோதரிகளின் புரிதவிடவன் ரம்லான் பம்புக்கு சூப்பர் ஸ்டார் மற்றும் நமது கட்சியின் அனைத்து தலைவர்களும் இஸ்லாமிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நாம் அவர்களுடன் எப்போதும் நல்லூரோடு இருப்போம் என்று சொல்லுங்கள் அதுதான் அவர்கள் அன்பை நாம் எப்போதும் பெற்று அவர்களுக்கு பாதுகாப்போடு இருப்போம் என்ற உறுதியை அளிக்கும் என்று சொல்லணும் இது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் நன்றி அண்ணன் அப்படின்னு போட்டிருக்காரு எனக்கு இது புரியவே இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஆனால் இது சூப்பர் ஸ்டார் சொல்லணும் கமலஹாஸ் சொல்லணும் அப்புறம் சிரஞ்சீவி சொல்லணும் நம்ம என்னத்துக்கு சொல்கிறது யாருக்கு யார் வேணுமோ சொல்லட்டும் நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு இந்து பிறப்பினால் வளர்ப்பினால் என்னுடைய செயல்களெல்லாம் நான் இந்துவங்க இருக்கேன் ஆனால் அதே சமயம் நான் வந்து நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் அதுக்கு அதுக்காக மாற முடியாது நான் போயிருக்கேன் அதே வாழ்த்துக்கள் என் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை சொல்கிறோம் இவங்களுக்கு ரம்சான் வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஆனால் என்றைக்காவது அவர்கள் எல்லோரும் வந்து நமக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்காங்களா தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காங்களா நம்ம தீபாவளி பட்சணம் கொடுக்கும்போது அவங்க எடுத்து சாப்பிட்ருக்காங்களா இல்லை இல்லையா அதை விட்டுருங்க நாம் சொல்கிறத சொல்லுவோம் ஆனால் சொன்னால் தான் நம்பிக்கை வருங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் ஏனென்றால் யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு ஆஹா இவங்கெல்லாம் நமக்கு எதிரின்னு நினைச்சாங்கன்னா நீ அப்படியே மேலே தேனும் பாலும் கொட்டி அப்படியே அபிஷேகம் பண்ணால் கூட நம்ப மாட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அது ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டவர்கிட்ட போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வாழ்த்துக்கள் சொல்கிறது நம்ம பண்பு சொல்கிறோம் ஆனால் பதிலுக்கு அவங்க சொல்லணும் சொன்னாங்களா இல்லையா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் நம்ம எப்படியாவது போய் சொல்லி வாழ்த்த சொல்லி நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும் திருப்திப்படுத்தும் கிடையாது எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது இதனால் நீங்கள் சொல்கிற ஐடியாவெல்லாம் ரஜினிகாந்த் கிட்டே சொல்லணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ரஜினிகிட்ட அது என்ன நான் ரஜினி கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி ரஜினி எனக்கு இந்த கேள்வி வந்திருக்குது நீங்கள் ஒரு எப்படின்னா வேதையார் வேதையார் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நீங்களும் ரொம்ப எல்லாத்துக்கும் அறிவுரை கொடுக்குற மாதிரி வந்தாக்க அது சரியாக இருக்காதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அதே போல் ரொம்ப விஷயம் ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பிச்சைக்கும் பிட்சைக்கும் என்ன வித்தியாசம் இது தமிழ் என்ன பிச்சை பிட்சை அதாவது இந்த பிச்சை வாங்குறவனுக்கு ஒன்றுமே கிடையாது பிச்சை போடுறவருக்கு தர்மம் கிடைக்கும் ஆனால் பிட்சை எடுப்பவர்களுக்கும் பிட்சை போடுபவர்களுக்குமே ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் உண்டு அதாவது இந்த பிச்சை வாங்கினவருக்கான அவன் நிர்கதிக்கு ஆனவன் வேறு வழியே இல்லை என்னன்னு தெரியாத கடைசி சோர்ஸாக பிச்சை எடுக்கிறான் ஆனால் நர்கதிக்கு ஆனாங்கிறது அவங்க தான் பிட்சை போடுறாங்க பிட்சை வாங்குறாங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை எல்லா செல்வமும் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து பெரும்பாலும் கடவுளுடைய அருட்செல்வம் வேணுங்கிறதுக்காக தான் பிக்ஷை எடுக்கிறாங்க எதையும் சேர்த்து வச்சுக்காம அதை அன்னைக்கு செலவழித்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது எல்லாராலேயும் வந்து அந்த அந்த உஞ்சவிருத்தியை போய் வாங்கிட முடியாது பிச்சை எடுக்கிறவங்க பெருமையாக நான் சொல்லிப்பேன் நான் உஞ்ச விருத்தி பண்ணுறேன் உஞ்ச விருத்தி என்பது வேறு அன்றைக்கி கமலஹாசன் சொன்னார் அப்படின்னா நானும் பிச்சை எடுக்கிறேன்னா பிச்சை எடுக்கிறது வரைக்கும் வந்து அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனால் அவரை போல பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு யோகிதை கிடையாது அது எதுக்காக எல்லாம் இதை சொல்லியிருக்கேன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து அது மிக இந்த சில பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்து விழர்ந்து பார்த்தீங்களா பிச்சை என்பது நிர்கதிக்கு ஆளானவோர் பெறுவது பிச்சை என்பது நர்கதிக்கு ஆளானவோர் பெறுவது இதை எழுனது என்னுடைய அருமை நண்பர் என பிரமிப்புக்கு உள்ளாக்கும் இந்திரா சவுந்தரராஜ் அவர் வந்து புராணக்கதை எழுதினாலும் சரி அல்ல சரித்திர கதை எழுதினாலும் சரி அதே சமயத்தில் இது நம்ம ஒரு மிஸ்ட்ரி ஒரு அக்கல்ட்டு பற்றி ஆவிகளை பற்றி சித்தர்களை பற்றி எழுதினாலும் அப்போ கட்டி போடக்கூடிய அளவுக்கு மதுரையில் உட்காந்துட்டு அசாத்தியமாக தமிழில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் எழுத்தில் இந்திரா சவுந்தராஜன் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாமே ஏன் பாசிட்டிவான விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல சொன்னது போடுவது கட்சியில் அதாவது அந்த பிரபல நடிகை படுகாயம் அது நடிகைங்கிறது எந்த மாற்று கருத்து கிடையாது பிரபலங்கிறதுலேயும் மாற்று கருத்து கிடையாது கொல்லங்குடி கருப்பாய் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயசு ஆச்சு நல்ல பாடகி நாட்டுப்புற கலைகளில் மிகச்சிறந்த பாடகி அப்படிப்பட்ட பாடகி ஊரில் சிவகங்கை பக்கத்தில் போகும்போது மோட்டர் பைக் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க நல்லபடியாக நலம் பெற்று வர வேண்டும் என்று காண்டவனை வேண்டிப்போம் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கொரோனாவுக்கு டாக்டரே இல்லாமல் ஒன்றுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே நான் வைத்தியம் பார்த்து எப்படி சரியானேன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு லேடி எழுதியிருக்கா ஒருத்தர் ஒரு மேல் எழுதியிருக்காரு என்னங்கிறத பற்றி பார்ப்போம் தைரியத்தை கை விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது விருப்பமுடன் சுமந்தால் இரும்பு கூட கரும்பு மாதிரி இருக்கும் பயத்தோடையோ விருப்பம் இல்லாமலையோ சுமந்தால் கரும்பு கூட இரும்பு மாதிரி ஆகிடும் அதை மாத்திரம் மறந்துடாதீங்க ஸோ பி பாசிட்டிவ் பி அன் ஆப்டிமிஸ்ட் அதை மறந்துடக்கூடாது டாக்டரை பற்றி பேசுங்க டாக்டரை பற்றி பேசுங்கன்னு என்னுடைய அருமை நண்பர் வந்து அவர் வந்து என்ன சொல்ற வெங்கட்ராஜ் பத்திரிகையாளர் அண்ணா அண்ணான்னு சொல்லி டெய்லி நம்ம ட்ராமா டைலாக் எங்கிட்டயே திருப்பி சொல்லிகிட்டுருப்பார் அவர் சொன்னார் நான் பேச போகிறேன் பா ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னா இருந்தாலும் வெங்கட்ராஜும் ரொம்ப சொன்னார்ங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் சந்திப்போம் மறுபடியும் யாராவது அதுக்குள்ளே ஃபோன் பண்ணோன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்